துணி புளியிருக்கு தனியாங்களா ஆமாமா ட்ரையர் தனியா செப்பரேட் ட்ரையர் ஆமாமா மத்தவங்க எல்லாம் பாத்தப்ப இந்த ஃபைபர் பாடியில போட்டுருப்பாங்க ஃபுல்லி எஸ்எஸ்ங்க நாங்க 3999 ரூபாயில இருந்து கிரைண்டர் இது பண்ணிட்டு இருக்கோங்க ஓகே டேபிள் டாப் கிரைண்டர் டேபிள் டாப் ஆமாங்க ஆமாங்க ஓகே 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 இதுல பாத்துட்டு எதுக்காகனா உங்களுக்கு இந்த லா கல்டு வராம இருக்கிறதுக்கு ஒண்ணு ஓகே ரெண்டாவது பாத்தீங்கன்னா சில பேர் ஒரு ஹை ரேஞ்சா விரும்புவாங்க அது பாத்தீங்கன்னா டேபிள் டாப் கம்மி விலையில இருக்குது இது கொஞ்சம் ஹை குவாலிட்டியா இருக்குங்கிற இதுல எல்லாமே அரைக்கிறது எல்லாம் ஒண்ணுதான் மாடல் அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாத்திருக்கோங்க அவ்வளவு 750 வாட்ஸ்ங்க சரிங்க நாலு ஜார் உள்ளதுங்க புளிஞ்சாலுமே தண்ணி வராது உண்மையிலே அதான் பாருங்க புளிங்க ஒண்ணுமே சுத்தமா இல்ல கையில கூட தண்ணியில பாருங்க உண்மையிலே ஆன்லைன்லேயே பண்ணுறோம் நாங்கள் ஒருத்தர் நாங்கள் ஃபோட்டோஸ் அனுப்புகிறோங்க வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறோம் அனுப்பும்போது அவங்க என்ன பேமெண்ட் பண்ணாங்களோ அதை பண்ணிவிட்டு டோர் டெலிவரி ஃப்ரீ எங்கே இருந்தாலும் அவங்க போய் அலைய வேண்டிய அவசியமே இல்லைங்க போய் டிரான்ஸ்போர்ட்டில் போய் எடுக்கணும் அந்த கதவை திறந்தால் மட்டும் போதுங்க என்னோடய மிஷின் வந்து நிற்கிங்க அது இன்னைக்கு நம்ம எங்க வந்துருன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு தான் வந்துருவோம் ஈரோடு மேனுஃபேக்சர் வந்து என்ன மேனுஃபேக்சர் கேட்டிங்கன்னா அதாவது எஸ்எஸ் கிரைண்டர் அண்ட் வாஷிங் மிஷின் அது போக பார்த்தீங்கன்னா மிக்சி எல்லாமே வந்து ஓன் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க தலைமுறை தலைமுறையாக பண்ணிட்டு இருக்காங்க ஓகேங்களா சார் வணக்கம் சார் வணக்கம் சார் நம்ம என்ன பண்ணிட்டுருக்கோம் இந்த இடம் எங்கே இருக்கு என் பேர் அச்சயா கோபால் ஓகே என் பேர் அதை பார்த்தா என் கம்பெனி பேர் அச்சயா கிரைண்டர்ஸ் அச்சயா கிரைண்டர்ஸ் இப்போ வந்து 24x7 பேர் வச்சுருக்கோங்க எப்படி என்னன்னா 7 நாட்களும் 24 நேரமும் நாங்கள் சர்வீஸ் செய்ய காத்து கொண்டு இருக்கிறோங்க ஓகே எனி டைம் கூப்பிட்டீங்கனாலும் நாங்கள் ஃபோன் அட்டன் பண்ணுவோம் அந்த அட்டன் பண்ணி அந்த கஸ்டமரை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுவோம் இதுதான் எங்களுடைய மெயின் வேலைங்க ஓகே ஒன்று ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மற்ற கம்பெனிக்காரங்களாம் பார்த்தா அந்த கம்பெனியுடைய கிரைண்டர்ஸ் தான் செஞ்சு கொடுப்பாங்க நாங்கள் எந்த கிரைண்டருக்கு எந்த கம்பெனியாக இருந்தாலும் நாங்கள் சர்வீஸ் செய்ய நாங்கள் காத்து கொண்டு இருக்கிறோம் ஓகே ஒன்று அடுத்தது பார்த்தீங்கன்னா கிரைண்டர் வித்திட்டா போதும் அப்படின்னு நினைப்பாங்க நாங்கள் வாசலோட சரி நினைப்பாங்க நாங்கள் எனி டைம் எந்த இதாக இருந்தாலும் நாங்கள் சர்வீஸ் அட்டன் பண்ணுவோங்க அதுதான் எங்களுடைய இதில் வந்து நாங்கள் வளர்ச்சி காரணமே அதுதான் என்னுடைய இதுதான் மேனுஃபேக்சரோட ஒரு ஸ்பெஷாலிட்டி இல்லைங்களா ஸோ அதாவது இதுதான் நாங்கள் கொடுத்து தான் பண்ணுவோன்னு நினைக்காம எது இருந்தாலும் சரி நாங்கள் பண்ணித்தரோன்னு சொல்லிட்டு சார் இப்போ அடுத்து நாங்கள் மக்களிடையே நாங்கள் கேட்கறது பார்த்தீங்கன்னா எங்களுடைய கேள்விகள் என்னென்னா அதாவது மேனுஃபேக்சர்ன் போது குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் வரும் ஆமாம் இல்லைங்களா ஒரு கை மாறி போய் நாங்கள் வாங்குறத விட மேனுஃபேக்சர்ட்டே வாங்கும்போது ப்ரைஸ் ரேஞ்ச் கம்மியாக இருக்கும் ஸோ என்ன இடத்துல ஸ்டார்ட் ஆகுது சார் 3999 ரூபாயிலேருந்து இருக்குங்க கிரைண்டருங்க ஓகே ஒன்று ரெண்டாவது பார்த்தீங்கன்னா குவாலிட்டிங்க எஸ்எஸ்லேயே வந்து நான் இது பேர் போனதே என்னுடைய இதுதாங்க நான் எனக்கு பெருமையாக நான் சொல்லிக்க வரல என்னுடைய வாஷிங் மிஷின் கிரைண்டர் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து 3 தலைமுறையாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு குவாலிட்டியும் சர்வீஸும் நான் கொண்டு வரேங்க ஓகேங்க ஏன்னா 35 வருஷமாக வந்து நான் வாஷிங் மிஷின் செய்கிறேங்க கிரைண்டர் மேனுஃபேக்சர் பண்ணிகிட்ருக்கேங்க அதனால் வந்து அந்த ஸ்டீல்லேயே பேர் எஸ்எஸ்ன்னு எடுத்துட்டா அச்சியா கிரைண்டர் தான் அப்படிங்கிற ஒரு இதுதான் குவாலிட்டி சர்வீஸ் அந்த இதில் நல்ல பேர் எடுத்துகிட்ருக்கேன் எதனால் எஸ்எஸ் சூஸ் பண்ணீங்க எல்லாமே எஸ்எஸ்ல இருக்கே உங்களுக்கு வாஷிங் மிஷின்லேருந்து கிரைண்டர்லேருந்து எல்லாமே எஸ்எஸ்ல இருக்கு எதனால் எஸ்எஸ் சூஸ் பண்ணீங்க சார் இன்னொன்று பார்த்தீங்கன்னா மற்ற கம்பெனிக்காரங்களாம் பார்த்தா ஜிங்க் ஷீட்டில் பெயிண்ட் கோட்டிங் பண்ணியிருப்பாங்க பார்க்க அழகாக இருக்கும் என்னது பார்த்தா அழகு இருக்காது உள்ளே இருக்கிற ஒர்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மற்ற கம்பெனியில் ஷர்ட்டு பார்த்தீங்கன்னா அழுகு போகாது என்னுடைய ஷர்ட் என்னுடைய இதில் பார்த்தீங்கன்னா காலர் அழுக்கு சேலஞ்சு அழுக்கு போயிடும் தேய்க்க வேண்டிய அவசியமே இல்லைங்க தேய்க்காமே அழுக்கு போகும் ஆமாம் மற்ற கம்பெனியில் ஊற வைக்கணும் என்னுடைய ஊற வைக்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த சேம் இந்த ஒயிட் ஷர்ட் இதில் தான் சேலஞ்சு எடுத்து இல்லைன்னா நான் பணத்தையே ரீஃபண்ட் கொடுத்துறேன் அந்த அளவுக்கு கேரண்டி கொடுக்குறேன் காலர் அழுக்கு போகலைன்னா நான் சேலஞ்சு பணத்தையே ரீஃபண்ட் கொடுத்துறேங்க சூப்பர் நிறைய விஷயங்கள் சார் வந்து சொன்னார் நம்ம இடம் எங்கே இருக்குங்க சார் எக்ஸாக்டாக ஈரோட்டில் பார்த்தீங்கன்னா கலெக்டர் ஹவுஸ் பக்கத்தில் நாராயண வளர்ச்சி நந்தா ஸ்கூல் ஏற்ற மாதிரி அச்சியா கிரைண்டர் நம்மளுக்கு இருக்குங்க நேரில் கூட வரலாம் இல்லைன்னா ஆன்லைன் டெலிவரி சார் மெயினாக வந்து சில பல மேனுஃபேக்சரர் வந்து இல்லைப்பா நீ நேரில் தான் வரணும் நாங்கள் ஆன்லைன் பண்ண மாட்டோம் அப்படின்வாங்க நம்ம எப்படிங்க சார் ஆன்லைன்லேயே பண்ணுறோம் ஒருத்தர் நாங்கள் ஃபோட்டோஸ் அனுப்புகிறோங்க வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறோம் அனுப்பும்போது அவங்க என்ன பேமெண்ட் பண்ணாங்களோ அதை பண்ணிவிட்டு டோர் டெலிவரி ஃப்ரீ எங்கே இருந்தாலும் அவங்க போய் அலைய வேண்டிய அவசியமே இல்லைங்க போய் டிரான்ஸ்போர்ட்டில் போய் எடுக்கணும் அந்த கதவை திறந்தால் மட்டும் போதுங்க என்னோடய மிஷின் வந்து நிற்கிங்க அதுதான் என்னுடைய இது சர்வீஸ் சூப்பர் அதுதான் என்னுடைய குவாலிட்டி சர்வீஸ் அதில் தான் நான் நல்ல பேர் எடுத்துகிட்ருக்கேங்க இன்றைக்கும் எங்கள் பெங்களூர் போயிட்டு பண்ணிகிட்ருக்கேங்க அந்தமான் அனுப்புகிறேங்க எல்லாத்துக்கும் நாங்கள் வந்து அந்த சர்வீஸ் குவாலிட்டினால தான் நல்ல பேர் எடுத்துகிட்டு எல்லா பக்கம் கொடுத்துட்டு இருக்காங்க ரிவ்யூ பார்த்தீங்கன்னா சூப்பரான பெஸ்ட் ரிவ்யூவாக கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ அது போக பார்த்தீங்கன்னா
சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா பேக் டு பேக் நிறைய விஷயங்கள் நம்ம சேனலில் வந்து மேனுஃபேக்சர் ஆகட்டும் சரி, அது போக பார்த்தீங்கன்னா மக்கள் உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும் முறையில் நிறைய ப்ராடக்ட்ஸ் வருது ஓகேங்களா. ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பார்க்கலாங்களா சார் என்னென்ட்டு வாஷிங் மிஷின் ஓகே எஸ்எஸ்ல புள்ளி எஸ்எஸ்ங்க 304 கிரேடுங்க. சரிங்க சார். இப்போ வாஷிங் மிஷின் எடுத்துட்டா அதாவது மார்க்கெட்டில் கிடைக்கும், அதாவது ஃப்ரண்ட் லோடு கிடைக்குது, டாப் லோடு கிடைக்குது. ஸோ அதை விட இதில் என்னங்க சார் பெஸ்ட் இருக்கு? இது நல்ல கேள்வி கேட்டீங்க, இதுக்கு உண்டான ஆன்சர் சொல்கிறேங்க. ஓகே என்னன்னு பார்த்தீங்கன்னா அதான் சொல்கிறேன்ல, மற்ற வாஷிங் மிஷினுக்கும் இந்த வாஷிங் மிஷினுக்கும் என்ன வித்தியாசம் பார்த்தீங்கன்னா காலர்களுக்கு போகாதுங்க. ஓகே ஒன்று. ரெண்டாவது ஊற வைக்கணும். மூணாவது தண்ணி வந்து செலவு அதிகமாக இருக்கும். ஓகே நாலாவது கரண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக யூஸ் ஆகும் பிடிக்கும். இதில் வந்து இதில் என்னுடைய இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா தண்ணி செலவு கம்மிங்க. ஓகே பார்த்தீங்கன்னா டைம் சேவ் ஆகுங்க. சோப் பவுடர் செலவு கம்மிங்க. ஓகே ஊற வைக்க வேண்டிய அவசியம் இல்லை, சும்மா டைரெக்டாக அப்படியே தூக்கி அப்படியே போட்டுடலாங்க. இதுதான் இதோடைய டைம் நிறைய சேவ் ஆகும். அதே மாதிரி சர்வீஸ் வர்றதுக்கே சான்ஸே இல்லை சார், 100%ங்க. சர்வீஸ் வராதுங்களா? வரவே வராது. ஓகே அப்படி சர்வீஸ் வந்தாலும் அந்த கம்பெனி வாஷிங் மிஷினுக்கும் எனக்கும் என்னென்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து உள்ளே வந்தாவே என்ட்ரு வந்தாவே 1500 ரூபா 2000 ரூபா பில் போடுவாங்க. என்னுடைய மிஷினுக்கு அப்படி தேவையே இல்லை, நான் சொல்லி கொடுத்துருவேன். வீடியோ கால்லேயே வந்தால் போதும், ஒரு பெல்ட்டு லூஸாக இருக்கும் அவ்வளோதான். அவங்களே அந்த ரெண்டு ஸ்பேனை வச்சு டைட் பண்ணிட்டா போதும். இதுதான் இதுடைய இது. ஓகே இது சர்வீஸ்க்குங்கிறது அவங்களுடைய சார்ஜ் அந்த 2000 ரூபா எக்ஸ்பென்சஸ் அவங்களுக்கு மீதியாகுது. ஓகே சார். இது ரெண்டு விதமாக வச்சுருக்கிறீங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 8 kg, இது 10 kg. ஓகே இப்போ முதல்ல வந்து இது வாஷிங் மிஷினாக ஒரு 32 வருஷமாக செஞ்சுட்டு இருந்தேங்க. சரிங்க சரிங்க. இது இப்போ தான் நான் செய்ய ஆரம்பிச்சிருக்கேன். 10 kg. ஆமாம். இது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ஜாயின்ட் ஃபேமிலியெலாம் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஓகே கொஞ்சம் நேரமாகுது அப்படிங்கிறாங்க. அதனால் வந்து இந்த 10 kg நான் வந்து இப்போ புதுசாக போட்டிருக்கேங்க. ஓகேங்க சார். என்ன காஸ்ட் வருதுங்க? இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 kg பார்த்தீங்கன்னா 9800 வருதுங்க. ஓகேங்க சார். இது பார்த்துட்டு 10 kg பார்த்தீங்கன்னா 10800ங்க. ரைட். எந்த ஊராக இருந்தாலும் நான் வந்து டோர் டெலிவரி இந்த மிஷினுக்கு ஃப்ரீயாகவே கொடுத்துட்றேங்க. ஓகே நீங்கள் போய் அங்கேயும் இங்கேயும் டிரான்ஸ்போர்ட்டில் அலையணுங்கிற அவசியமே இல்லைங்க. அவங்க வீட்டை தேடி வாசலில் கதவு திறந்தால் மட்டும் போதும், மிஷினை கொண்டு வந்து உள்ளே வச்சுருவாங்க. இதுதான் எங்களுடைய இதுங்க. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா ஊரக கம்மியாக நம்ம போட்டோம்னா காலர்களுக்குலாம் போயிடும் இல்லைங்களா? ஆமாம் ஆமாம் ஆமாம். ஓகே இதுக்கு வந்து வாரண்டிங்க சார்? வாரண்டி பார்த்தீங்கன்னா 2 இயர் வாரண்டி சார். 2 இயர் வாரண்டி. 2 இயர் வாரண்டி கொடுக்குறோம் மோட்டருக்கு மட்டும். ஓகே ஆனால் 15 வருஷமெல்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க, எந்த ப்ராப்ளம் கிடையாது. ஓகே 15 வருஷமாக திருப்பி பார்த்தோம்னா அவங்க சரியாக துடைக்காமல் இருப்பாங்க, அதை வந்து திருப்பி ரீபாலிஷ் பண்ணிக்கிறாங்க. இதுதான் அப்படியே ரீபாலிஷ் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் சேம் அப்படியே புதுசாக கொண்டு வந்துக்கலாம். ஓகே இதே மார்க்கெட்டில் இதே மாதிரி மாடல் பிளாஸ்டிக்கில் வருதுங்களா சார்? ஆமாங்க. அது பார்த்தீங்கன்னா ஃபைபர் பாடிங்க. ஓகே ஃபைபர் பாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நாளாக நாளாக வந்து கலருடைய அந்த பாடியுடைய திக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கெமிக்கல்ஸ்க்கு சோப் போடுறோட இதுக்கும் பார்த்தீங்கன்னா அப்படியே இழுத்து போயிருங்க. ஓகே இழுத்து போயிருன்னா அந்த பாடி உடஞ்சி போயிடும். ஓகே ஆக்சுவலாக இது அப்படி கிடையாதுங்க. அதான் எஸ்எஸ் ஃபுல்லி எஸ்எஸ்லேயே 304 கிரேடு. ஓகே எஸ்எஸ்லேயே 202 கூட இருக்குது. 304 கிரேட் போட்டோம்னா அந்த எந்த இது ரஸ்ட் எந்த இதுவுமே வராதுங்க. பார்க்குறது வந்து கிரைண்டருங்க. கிரைண்டர். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து நாங்கள் 3999 ரூபாயிலேருந்து கிரைண்டர் இது பண்ணிட்டுருக்கோங்க. ஓகே டேபிள் டாப் கிரைண்டர். டேபிள் டாப். ஆமாங்க ஆமாங்க. ஓகே ஓகே ஓகே. இதில் பார்த்தீங்கன்னா இந்த சப்பாத்தி மாவு பணியறது தேங்காய் துருவது இருக்குது. ஓகே இதில் ஒரு பெரிய எண்ணெய் இதுன்னா எண்ணெயை பொறுத்த வரைக்கும் ஊத்துக்குழி கல்லுங்க. ஓ கல். ஆமாம் இந்த கல். இந்த கல் வந்து ஊத்துக்குழி கல், கருப்பு கல் தாங்க. இப்போ மற்ற கல்லுக்கும் என் கல்லுக்கும் இந்த ஊத்துக்குழி கல் ஏன் சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓகே இப்போ ஊத்துக்குழி கல் வந்து உங்களுக்கு தேய்மானம் இருக்காது, ஒரு குவாலிட்டியில் உள்ள கல்லுங்க. ஊத்துக்குழி கல். ஊத்துக்குழி கல்லுங்க. ஓகே மற்ற கல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் கல் தேய்மானம் வந்துடும், மாவு கல் மாதிரி தான் வருங்க. ஓகே இது ஒரு பிராண்டட் மாதிரி. ஊத்துக்குழிங்கிறது கல்லுக்கு ஃபேமஸ் ஆனது. ஓகே ஓகே கல்லுக்குன்னே ஃபேமஸ் ஆனது, அந்த அதனால தான் அந்த குவாலிட்டியாக நான் இது பண்ணுறேங்க. சரி சரி. ஒன்று மோட்டர் காப்பர் காயில் பொருத்தப்பட்டு உள்ளதுங்க உள்ளுக்குள்ள. ஆமாம் ஆமாம். ஓகே ஓகே. இதில் வந்து சில பேர் பார்த்தீங்கன்னா அலுமினிய கல் போட்டிருப்பாங்க, 100% காப்பர் காயில் பொருத்தப்பட்டு உள்ள மோட்டருங்க. ஓகேங்க சார். இது 2 இயர் வாரண்டி கொடுக்குறவங்க. 2 இயர் வாரண்டியோட வாரண்டி கொடுக்குறவங்க. எதுவாக இருந்தாலும் டோர் சர்வீஸுங்க. எங்க இருந்தாலும் இங்க கொண்டு வாங்க அங்க கொண்டு வாங்கங்கிறது டைரக்டா மேனுஃபேக்சர்ட்ட இருந்து எண்ட் யூசருக்கு போய் சேருது. ஆமா ஆமா. போன் பண்ணினா போதும், அடுத்த இது நிமிஷமே உங்க இடத்துக்கு சர்வீஸ் கால் வந்துருவாங்க. இதுதான் எங்களுடைய வளர்ச்சியை உண்டாக்குறதே. இதுதான் எங்க கண்டிப்பாங்க சார். கண்டிப்பாங்க சார். நெக்ஸ்ட்ங்க உங்களுக்கு இது டில்டிங் கிரைண்டர். டில்டிங் இது அதே மாதிரிங்க. இது பார்த்தவங்க உங்களுக்கு சாச்சிக்கலாங்க. இதுலயும் அட்டாச்மெண்ட் இருக்குங்க. சப்பாத்தி மாவு பண்ணிறது தேங்காய் துருவது இருக்கும். இது யாருமே செய்யல, வெறும் டில்டிங் கிரைண்டர் மட்டும்தான் செஞ்சுருக்காங்க. சப்பாத்தி மாவு பண்ணியது தேங்காய் துருவுறது நாங்கள் ஸ்பெஷலாக பண்ணியிருக்கோம் டில்டிங்கில். ஆமாம் ஆமாம் டில்டிங்கில். ஓகே மூணாவது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாண்டு வர்சஸ் எஸ்எஸ்ங்க. எல்லாரும் எம்எஸ் போட்டிருப்பாங்க, நாங்கள் வந்து ஸ்டாண்டு வந்து எஸ்எஸ்ஸாக போட்டிருக்கோம். எஸ்எஸ். ஆமாம் நல்லா ஸ்ட்ராங்காக ஹெவியாகவும் இருக்கும். ஆமாம் ஆமாம் ஆமாங்க. சூப்பர் சார். கிரைண்டருங்க இது பார்த்தீங்கன்னா லேடிஸ்க்கு வந்து குமியாமல் இருக்குதுங்க, மோலையில் குமியனுங்க. ஆமாம் குமிஞ்சி மாவு வளர்றதுக்கு முதுகு வலிக்குது அப்படிங்கிறாங்க. அதனால முதுகு வலிக்குதுங்கிறாங்க. அதனால நின்றுகிட்டே இப்படி அழுற மாதிரி
ஒரு வித்தியாசமாக நாங்கள் பண்ணியிருக்கோம். பேஸ் வந்து கொஞ்சம் ஹைட்டாக ஹைட்டாக கொடுத்துருக்கோம். ஓகேங்க சார். ஓகே ஓகே ஓகேங்க. இது எல்லாமே இல்லைங்களா? ஆமாம் ஆமாம் ஆமாம். ஸோ இது எவ்வளோ லிட்டர்லேருந்து இருக்குங்க சார்? இது நீங்கள் எவ்வளோ ஒரு லிட்டர்லேருந்து இருக்குங்க. ஓகே, நீங்கள் எத்தனை லிட்டர் கேட்டாலும் நாங்கள் தயாராக இருக்கோம், செய்ய தயாராக இருக்கோங்க. டொமஸ்டிக்கும் இருக்குது, கமர்ஷியல் இருக்குது. நாங்கள் கல்யாண மண்டபம், ஹோட்டல், இன்ஸ்டியூஷன் எல்லாமே சப்ளை பண்ணிட்டுருக்கோம். கேட்டர்ஸு எல்லாத்துக்கும் கொடுத்துட்ருக்கோம். சூப்பர் சார். அந்த பக்கம் சிறுசுங்க, இது வந்து நம்ம பழைய மாடலுங்க. இது குமிஞ்சிட்டு மாவு எடுக்கணுங்க. ஆ ரைட். ஊத்துக்குழி கல்லு காப்பர் காயில் பொருத்தப்பட்டுள்ளதுங்க. இது அதாவது சில பேருக்கு வந்து மாவு அள்ள முடியல, ட்ரம்ம தூக்க முடியல அப்படிங்கிறாங்க. அதுக்காக வந்து இந்த டேபிள் டாப் டில்டிங், இது 2-in-1ங்க. இது டில்டிங்காவும் யூஸ் பண்ணிக்கலாம், ட்ரம்மையும் கழட்டிக்கலாங்க. கழட்டிக்கலாம். ஓ போட்டுக்கணுங்க. சில பேர் இதுதான் லைக் பண்ணுவாங்க சார். அதாவது இது என்ன லாக் சிஸ்டம் எதுக்காகன்னா, உங்களுக்கு இந்த லாக் கழுண்டு வராமல் இருக்கிறதுக்கு ஒன்று. ஓகே. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, சில பேர் ஒரு ஹை ரேஞ்சாக விரும்புவாங்க. அது பார்த்தீங்கன்னா டேபிள் டாப் கம்மி விலையில் இருக்குது, இது கொஞ்சம் ஹை குவாலிட்டியாக இருக்குங்கிற இதில் எல்லாமே அரைக்கிறது எல்லாம் ஒன்று தான். ஓகே ஓகே. மாடல் அவங்களுக்கு தகுந்த மாதிரி நான் மாற்றிருக்கோங்க, அவ்வளோதான். சூப்பர் சார். ஆனால் இது உள்ள இருக்கிற மோட்டர் எல்லாமே வந்து காப்பர் காயில், எல்லாமே காப்பர் காயில் 100%. இது 2 வருஷம் வாரண்டி, 2 வருஷம் வாரண்டி இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் 2 வருஷத்துக்கு அப்புறம் சர்வீஸ் அப்படின்ற எனி டைம் சர்வீஸ் எப்போ கூப்பிட்டாலும் நாங்கள் இந்த 2 வருஷம் தான் இது கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் சர்வீஸ் எப்போ வந்தாலும் கூப்பிட்டாலும் நாங்கள் இது பண்ணுவோம். ஆனால் கிரைண்டர் எங்களுக்கு தான், நீங்கள் பணம் கொடுத்தது மட்டும்தான் உங்களுடைய பணம். ரைட். கிரைண்டர் எப்போவுமே எங்களுடைய கிரைண்டர் தான். வீட்டில் இருக்கிறது பணம் கொடுத்துட்டா போதும் அப்படிங்கிற அந்த கிடையாது, என்றைக்குமே எங்கள் கிரைண்டர் தான். சூப்பர் சார், சூப்பர் சார். அடுத்தது மிக்சி. இது பார்த்தீங்கன்னா 750 வாட்ஸுங்க. சரிங்க. 4 ஜார் உள்ளதுங்க. 4 ஜார் உள்ள. ஆமாம், ஹெவி ஸ்பீடு ஆர்பிஎம் உள்ளது. ஓகேங்க சார், ஓகேங்க சார். இது காப்பர் காயில் பொறுத்து விட்டுலதுங்க. இது இன்னொரு ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா, இதில் வந்து இந்த பழமெல்லாம் உள்ளே போட்டுக்கலாங்க. ஓகே. பழம் போட்டு ஸ்பீடு வந்து வெளியே வராமல். ஆமாம் ஆமாம், வெளியே வராமல் இருக்கிறதுக்கு. கண்டிப்பாங்க சார். சூப்பர். இதுங்க, இது பார்த்தீங்கன்னா அடுத்தது கமர்ஷியல் பர்பஸுங்க. இதுலேயே மாவே அரைச்சிக்கலாங்க. ஓகே. இது எல்லாம் கேட்டர்ஸ் கல்யாண மண்டபம் எல்லாம் இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். அப்போ கமர்ஷியலுக்கு இந்த மிக்சி தான் போதுங்களா? ஆமா ஆமா, கமர்ஷியலுக்கு இந்த மிக்சிங்க. ஓகே ஓகே. இது ஒன்று மாடலுங்க, இது ஒரு மாடல். சில கடையில் அந்த ஜூஸ் போடுறதுக்கு எல்லாத்துக்குமே அந்த யூஸ் போட்டுக்கலாம். போட்டுக்கலாம். இது மலாப்பிடியெல்லாம் அரைச்சிக்கலாங்க. மலாப்பிடி அரைச்சா மாவே அரைக்கிறாங்க. மாவே மாவு மலாவை அரைச்சிக்கலாம் மிக்சியில. ஆமா ஆமா ஆமா. ஆனால் ஒன்றாகாதுங்க. ஒன்று 100% இதாகாது. சூப்பர் சார். இதுக்கு 2 வருஷம் வாரண்டி தாங்களா? 1 வருஷம் வாரண்டி. ஒரு கமர்ஷியல் போகும்போது 1 வருஷம் வாரண்டி. எதனாலங்க? கமர்ஷியல் பார்த்தீங்கன்னா அவங்க டெய்லி ஒரு நாள், இவங்க வந்து ஒரு நாளைக்கு இவ்வளோ தான் அரைப்பாங்கிறது இருக்குது. அவங்க ஒரு நாளைக்கு எப்படியும் ஒரு 10 கிலோ 7 கிலோ இந்த மாதிரி அரைப்பாங்க. அதனால அதுக்கு வந்து உண்டானது 1 இயர் தான் வாரண்டி கொடுப்போம் நாங்கள். சூப்பர் சார், சூப்பர் சார். இது பார்த்தீங்கன்னா இதுவும் அதே மாதிரி கமர்ஷியல் மிக்சிங்க. இது பார்த்தீங்கன்னா 5 லிட்டர் மிக்சிங்க. 5 லிட்டர் மிக்சிங்க. 2 HP மோட்டருங்க. ஓகே. இது ஒரு எக்ஸாம்பிள், ஒரு கேட்டர்ஸ் கூட சொன்னார், இது என்னங்க பெரிய இதுங்க, இது தூக்க முடியாதான்னாரு. அவர் தூக்கி பார்த்துட்டு ரெண்டு பேர் சேர்ந்து தான் தூக்கிட்டு போனாங்க. தூக்க முடியலன்னு தூக்கிட்டு போனாங்க. அந்தளவுக்கு அந்தளவுக்கு இதுங்க ஹெவிங்க. ஹெவி. பிளேடே பாருங்க, சட்னி மசாலா எல்லாமே இதில் அரைக்கலாங்க. பெரிய பிளேடுங்க. பெரிய பிளேடு ஃபுல்லி எஸ்எஸ் தாங்க. ஓகே சார். ஸோ இப்போ நீங்கள் ஓனாக எல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுறீங்க இல்லையா? ஆமாம் ஆமாம். இன்கேஸ் இதில் ஸ்பேர்ஸ் கிடைக்குங்களா? கிடைக்கும் சார். ஓகே. எப்போ கூப்பிட்டாலும் உங்களுக்கு நாங்கள் அனுப்பிச்சே விட்டுருவோம். நீங்கள் வரணுங்கிற அவசியமே இல்லை. எந்த ஊராக இருந்தாலும் சரி, எந்த ஆல் ஓவர் இந்தியா எங்கே இருந்தாலும் இந்த ஸ்பேர்ஸை வந்து நீ வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிங்கன்னா போதும். அது ஸ்பேர்ஸை நாங்கள் உங்களுக்கு என்ன எந்த எப்படி சேர்த்தமோ அதை கொண்டு சேர்த்திடுவேன் நான். சிக்கு கல்யாண மண்டபத்துக்குலாம் இது மாதிரி இது பண்ணுறது. ஒரு நாளைக்கு 50 லிருந்து 60 காய் துருவலாங்க. ஓகே. இந்த தேங்காய் துருவி சின்ன தேங்காய்க்கு இது கேட்டர்ஸ் யூஸ் பண்ணுறதுங்க. சூப்பருங்க. இது பார்த்தீங்கன்னா கல்யாண மண்டபத்துக்கு யூஸ் பண்ணுறதுங்க. பெருசு. ஆமாங்க. ஓகே. கொஞ்சம் ஹெவியாக. ஆமாங்க ஆமாங்க, ஹெவிங்க. ஓகேங்க சார். ஆக மொத்தம் டொமஸ்டிக்கும் இருக்குது, கமர்ஷியலும் இருக்குது, ரெண்டு விதமாகவும் இருக்குது. இந்த மாதிரி 5 லிட்டர்ஸ் இருக்குங்க. 5 லிட்டர் 10 லிட்டர்ஸ். ஓ பெருசு கிரைண்டர். ஓகே. 5 லிட்டர் 10 லிட்டர். சட்னி மசாலா போட்டா 1 மணி நேரம் ஆகும். அதுல போட்டோம்னா 1 மணி நேரத்துக்கு 25-30 கிலோ கூட அரைக்கலாம். 30 கிலோ ஒரு மணி நேரம் போட்டா அந்த பக்கம் வந்துடும். அவ்வளவுதான், அவங்க டைமே அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. 1 மணி நேரத்துக்கு 30 கிலோ அரைக்கலாங்க. சூப்பர். அது மாதிரி கோதுமை மாவு அரைக்கிறதும் வச்சுருக்கோங்க. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா இது அதே மாதிரி துவைச்சிட்டு புளியறதுக்கு கஷ்டப்படணும்னு நினைக்கிறாங்க. ஓகே. இதில் போட்டால் ஒரு 2 செகண்ட்ஸ் தான்.
துணி புளியதுக்கு தனியாங்களா? ஆமாமா, ட்ரையர் தனியா செப்பரேட் ட்ரையர். ஆமாமா, மத்தவங்க எல்லாம் பார்த்தப்ப இந்த ஃபைபர் பாடியில போட்டுப்பாங்க, ஃபுல்லி எஸ்எஸ்ங்க. ஓகே, ஆனா துணி புளியதுக்கு மட்டும் ட்ரையர் தனியாவே இருக்குது. தனியா ட்ரையர் இருக்குங்க. ஓகே, கமர்ஷியல் இது டொமஸ்டிக்ங்க. கமர்ஷியல் வேணும்னா நாங்கள் வந்து நீங்கள் எத்தனை கிலோ கேட்குறீங்களோ, இப்போ பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் பார்த்தீங்கன்னா மாரி மெடிக்கல் ஹாஸ்பிட்டல் கொடுத்துருக்கோங்க. இங்கே கண்ணை டிபார்ட்மெண்ட் திண்டல் பக்கத்தில் கண்ணை பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ட்ரை கிளீனுக்கு கொடுத்துருக்கோம். மதுரையில் பார்த்தீங்கன்னா ஈஸ்வரா ஹாஸ்பிட்டலுக்கு சப்ளை பண்ணியிருக்கோம். ஆத்தூரில் பார்த்தீங்கன்னா கீதாலயா ஹாஸ்பிட்டலுக்கு சப்ளை பண்ணியிருக்கோங்க. ஆத்தூரில் இந்த மாதிரி இங்கே ஈரோட்டில் பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்சி ஹாஸ்பிட்டலுங்கிறது அதுக்கு சப்ளை பண்ணியிருக்கோம். ட்ரை கிளீனர்ஸும் வாங்குறாங்க எங்கிட்ட. அந்த மாதிரி ட்ரை கிளீன் அவங்களுக்கு என்ன சைஸ் கேட்குறாங்களோ அந்த தகுந்த மாதிரி நான் போட்டு தரோம். ஓகே, ஆனால் இது ட்ரையர் மட்டும்தான்? ஆமாம், ட்ரையர் வாஷிங்கும் ட்ரையரும் ரெண்டு பேருமே கமர்ஷியல் பர்பஸ்க்கு நாங்கள் பண்ணுறோம் இருக்கு. சூப்பர். சரி, இப்போ இந்த ட்ரையர் எப்படி சார் யூஸ் பண்ணுறது எனக்கு தெரியல, கொஞ்சம் காட்ட முடியுங்களா? காமித்தரேன் சார். ஓகே, ஈரமான துணி. ஈரமான துணி. ஓகே, இப்போ வாஷிங் முடிஞ்ச உடனே இதில் போட்டலாம். அவ்வளோதான், அவ்வளோதாங்க. ஓ, ஸ்பீடாக இருக்குது. தண்ணி வெளியே வருதுங்க? தண்ணி வெளியே வருது. ஓ, அந்த துணியில் இருக்கிற தண்ணியோடய வெளியே வருது. ஆமாம் ஆமாம் ஆமாம். ஓகே, சவுண்ட் இல்லை சார்? சவுண்ட் இருக்காது. எல்லா தண்ணி வெளியே வருதுங்க. எப்படி வருது, எவ்வளோ தண்ணி வெளியே வருது? ஏன்னா உங்க டோட்டலாக ஒரு அரை யூனிட் கூட வராது சார். ரொம்ப சேவ் தான், கரண்ட் சேவ் தான். ஓகே, வித்தின் செகண்ட் தான் இப்படி இது கையில் புரியறதுக்கு பதிலாக அந்த மிஷினு. ஆமாம் ஆமாம், தண்ணி எல்லாம் உடஞ்சிச்சு வருங்க. எல்லா தண்ணி வெளியே வந்துருச்சு. எவ்வளோ தண்ணி வந்துருக்குது சார் இதில்? ஆமாம் ஆமாம், அவ்வளோதாங்களா? அவ்வளோதான், புளிஞ்சாச்சுங்க. ஒரு அஞ்சு செகண்ட் முடிஞ்சுங்க. ஆமாம். ஓகே, இதை போட்டுட்டு மூடிடணுங்க. ஆ ஆ ஆ, அவ்வளோதாங்க. ஆனால் எந்த ஷேக்கும் இல்லை, எந்த சவுண்டும் இல்லை, எந்த இதுவும் வராது சார். இதுக்கு வாரண்டிங்க சார்? இதுக்கு 2 இயர் வாரண்டி. 2 இயர் வாரண்டி. ஆனால் இது வீட்டுக்கு வாங்குறாங்களா சார்? வாங்குறாங்க. ஓகே, நிறைய பேருக்கு கை வலிங்கிறாங்க, அந்த பெட்ஷீட்லாம் புளிய முடியலைங்கிறாங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம், அவங்களாம் அதை இதுக்கு. அப்போ இதுக்குள்ள பெட்ஷீட் போட முடியுங்களா? போடலாம் சார். ஓ, போடலாம். சட்டம் எடுத்துருது. ஆமாம், இங்கே பாருங்க எப்படி காஞ்சிச்சு, நல்லா ட்ரை ஆயிடுச்சு. ஆ ஆமாங்க சார், புளிஞ்சாலுமே தண்ணி வராது. ஒன்றுமே அதான் பாருங்க, புளிங்க ஒன்றுமே சுத்தமாக இல்லை. கையில் கூட தண்ணி இல்லை பாருங்க. உண்மையில் இதா இந்த அளவுக்கு காஞ்சிருது. செம சார். வித்தின் செகண்ட். ஸோ ஃபைனலாக கிட்டத்தட்ட எல்லாமே வந்து ஒரு என்யூசருக்கு ஒரு பாலமாக இருக்குது. ஓகேங்களா? அதாவது மேனுஃபேக்சர்லேருந்து டைரெக்டாக ப்ராடக்ட் வர்றங்காட்டி உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ப்ரைஸ் ஆகிட்டு சரி, குவாலிட்டி ஆகிட்டு சரி. சார், இப்போது நம்ம எவ்வளோ ஜென்ரேஷனாக பண்ணிட்டு இருக்கோம் சார்? சார், இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் செகண்ட் ஜென்ரேஷனுங்க. ஓகே, ஃபாதர் பார்த்துருப்பீங்க. அவங்க ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனுங்க. கியூட்டாக பேசினாருங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். அவர் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் அண்ட் தென் நான் செகண்ட் ஜென்ரேஷனுங்க. நான் கிட்டத்தட்ட என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸாக நான் எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கேங்க. ஓகே, பிஸ்னஸ் ஃபீல்டில் 10 இயர்ஸாக இருக்கேங்க. ஓகே. ஸோ எங்களுக்கு வந்துட்டு என்னென்னா நியூவாக இன்வென்ஷன் பண்ணணும், மக்கள்கிட்ட கொண்டு போய் அந்த ப்ராடக்டை சேர்க்கும் போது அது அவங்களுக்கு உதவிக்கரமாக இருக்கணுங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக. ஏன்னா வந்துட்டு அப்போ தான் திருப்பி நம்மக்கிட்ட வருவாங்க. ஒரு டைமில் ஸ்டாப் ஆகக்கூடாது என்னுடைய ப்ராடக்ட். அவங்க வந்துட்டு என்கிட்ட இருக்குது, அவங்ககிட்ட போனால் ஒரு வந்துட்டு நம்பிக்கை கிடைக்கும், அவங்ககிட்ட எது போனாலும் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு தாட் அவங்ககிட்ட இருக்கணும். ஸோ அதுதான் எங்களுடைய மெயின் மோட்டோவாக வந்துட்டு கிரியேட் பண்ணி நாங்கள் ஒவ்வொன்றா இன்வென்ஷன் பண்ணிட்டு இருக்கோங்க. ஆமாங்க. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா தேர்ட் ஜென்ரேஷனுக்கும் எங்களுடைய பசங்க வந்துட்டு அடுத்தது உள்ளே வர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எதுவுமே வந்துட்டு அவங்கள மோட்டிவேட்லாம் எதுவும் பண்ணுறதில்லை, பட் அவங்களுடைய பிளட்டில் வந்துட்டு அது ஊறிப்போச்சு. இருக்கும். ஆமாங்க. அவங்களே வந்துட்டு உள்ளே வந்துட்டு ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அவங்களே வந்து அவங்களே ஸ்பேனர் எடுப்பாங்க. எங்களுக்கு தெரியாதது கூட அவங்க இப்போ எங்களுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. என்னதான் அவங்களுடைய ஏஜ் வந்துட்டு இப்போ வந்துட்டு பேபி டைப்பில் இருக்கிறதுனாலும், ஆனால் வந்துட்டு அவங்க சொல்லி கொடுக்கறது வந்துட்டு பயங்கர எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு வைங்களேன். கண்டிப்பாக கண்டிப்பாங்க சார். அது நிறைய கண்டுபிடிப்புகள் மக்கள் மத்தியில் வேலைகளை சுலபமாக்கக்கூடியவையும் இருக்கணும் இல்லையா? ஆமாங்க. ஸோ நிறைய இன்வென்ஷன் பார்த்துருப்பீங்க உள்ளுக்குள்ள. அதாவது எஸ்எஸ்லே பண்ணியிருக்காங்க. அதாவது பிளாஸ்டிக் ஆகிடும் சரி, ஃபைபர் ஆகிடும் சரி, அதெல்லாம் போகாமல் எஸ்எஸ்லே பண்ணுறங்காட்டி பெஸ்ட்டான குவாலிட்டியாகவும் இருக்கும். அது போக பார்த்தீங்கன்னா லைஃபும் வரும். இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன் என்னென்னா 24/7 சர்வீஸ்னு சொன்னார். ஆமாம், அதே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். ஆமாம் சார். ஏன்னா சில மேனுஃபேக்சர் வந்து இல்லைப்பா நீ ப்ராடக்ட் வாங்கிக்கோ, நீ அங்கே சர்வீஸ் இடம் இருக்கும் அங்கே போய் பார்த்துங்கன்னு சொல்லிடுவாங்க. பட் அதையும் தாண்டி டைரெக்டாக நாங்களே டோருக்கு வந்து சர்வீஸ் பண்ணி கொடுப்போம். இல்லை இன்கேஸ் வீடியோ அனுப்பிச்சுட்டு
அந்த ஒரு பெல்ட் தானே மாத்தினா போதும் அளவுக்கு. ஏன்னா இப்ப வந்துட்டு ஃபாஸ்ட் ஜென்ரேஷன் ஆயிடுச்சு சார். யாருமே வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல இருந்து நம்ம எந்திரிச்சு இன்னொரு இடத்துக்கு போறதுக்கே யோசிக்கிறோம். கண்டிப்பா ஒரு ஒண்ணு இல்ல, தண்ணி எடுத்து குடிக்கிறதுனா கூட நம்ம போய் எடுக்கிறதுக்கு சோம்பேத்தனம் ஆயிடுது. சோ சோம்பேத்தனங்கிறத விட யாராவது கொண்டு வந்து தருவாங்களா, கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படிங்கறது இப்ப பழகிருச்சு. அப்படிங்க போதுங்க நம்ம வந்துட்டு அந்த சர்வீஸ கொடுத்தோம்னா அவங்க வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கு, மக்களுக்கு. ஸோ அதனால நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டலாக நாங்கள் கொண்டு வந்துட்டோங்க. ஸோ இப்போ வந்துட்டு அவங்களுடைய ஏதாவது வந்துட்டு சர்வீஸ் இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு எங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்கன்னா போதும். மைனராக இருந்ததுன்னா அதை வந்து ரெக்டிஃபிகேஷன் த்ரூ வாட்ஸ்அப்லேயே நாங்கள் வந்துட்டு ரெக்டிஃபை பண்ணுறோம். ஓகே, பை வீடியோ கால்லையோ இல்லாட்டி ஆடியோ கால்ஸ்லையோ இல்லை பை வீடியோலேயோ. அவங்களுக்கு ஒருவேளை ஒரு சமயம் ஒருத்தவங்களுக்கு வீடியோ காலில் பேச தெரியாது, அவுட்டரில் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா நாங்கள் வீடியோஸ்லேயே எங்களுடைய மேனுஃபேக்சரராக இருக்கிறதுனால நாங்கள் வந்துட்டு ஓப்பனாக சொல்லி காமிச்சிடறோம். எங்களுக்கு வந்துட்டு மறைச்சி வச்சு செய்யணுங்கிற எந்த விதமான தாட்ஸும் கிடையாது. ஏன்னா எங்களுடைய குவாலிட்டி வந்துட்டு ஓப்பன் மைண்டடு. ஸோ எதுவாக இருந்தாலும் ஓப்பன் பண்ணி பார்த்தாலும் அந்த நாங்கள் சொன்ன வார்த்தைகள் அதில் இருக்கும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நாங்கள் ஓப்பனாகவே சொல்லுவோம், இதை பிரித்து காமிக்கிறவங்க இதுக்குள்ளே பெல்ட் மாட்டலாங்க அப்படின்னு சொன்னோம்னா அவங்க ஈஸியாக மாட்டிடுவாங்க. அப்படி ஸ்பேர்ஸ் கிடைக்கல அப்படின்னாலுமே நாங்கள் சப்போர்ட் பண்ணி தரோங்க. சூப்பர். இங்கேருந்து நாங்கள் பை கொரியரில் அனுப்பி கொடுக்குறோம். அதுவுமே சொன்னார் பை கொரியரில் அனுப்பி கொடுக்குறோம். இமீடியட்டாக அவங்களுக்கு எப்படி ரீச் ஆகணும் அப்படிங்கிற இதில் ஒன்றும் இல்லை. மும்பைக்கு ரீச் ஆகிறதுக்கு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி புக் பண்ணோம்னா டே ஆஃப்டர் டே அந்த அன்னைக்கு அவங்களுக்கு ரீச் ஆகிற அளவுக்கு நாங்கள் வந்துட்டு எங்ககிட்ட டிரான்ஸ்போர்ட் அவைலபிலிட்டி இருக்கு, ஃபாலோ பண்ணி ஃபாலோ பண்ணிடுறோங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வியோ அதாவது நிறைய பேருக்கு டொமஸ்டிக் கார்டு சரி கமர்ஷியல் பர்பஸ் கார்டு சரி ரெண்டு பேருக்குமே யூஸ் ஆகிருக்கும். அதாவது டேரெக்டாக மேனுஃபேக்சரை வாங்கணும்னா இவங்களுடைய கான்டாக்ட் டீட்ஸ் எல்லாமே கீழே கொடுத்துறேன். அதுபோக பார்த்தீங்கன்னா நீங்கள் நேரில் வரணும்னா கூட லொக்கேஷன் வந்து ட்ராப் பண்ணி விட்டுறேன், கிளிக் பண்ண இங்கே கொண்டு விட்டுரும். ஸோ மற்றபடி இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பராக வீடியோ சந்திக்கிறேன். பை பை ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.